வணக்கம், நான் ரம்யா. திருவள்ளுவர் பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூலை நமக்கு கொடுத்த ஒரு தமிழ் புலவர் தான் திருவள்ளுவர் அவர்கள். நம்மளாம் ட்விட்டரில் இப்போ தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ட்விட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 7 வார்த்தைகள் 2 சென்டென்ஸ் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ட்விட் பண்ணியிருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையுமே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அது வந்து திருக்குறள் தான். இன்னும் சொல்ல பைபிளுக்கு அடுத்தபடியா அதிகமா மொழிபெயர்க்கப்படக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அது திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸ் கண்ட்ரி இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்களோட ட்ரெயின்ஸில் எல்லாம் நம்மளோட திருக்குறளை ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தமிழ் நூலுக்கு உலகம் முழுக்கவும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உலக மக்கள் எல்லாருமே அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழரான நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை நமக்கு கொடுத்த திருவள்ளுவரை பற்றி நமக்கு தெரியாத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 6 முக்கியமான விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருவள்ளுவரை பற்றி நிறையா விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன விஷயங்கள் அது அப்படிங்கிறத இன்னைக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, திருவள்ளுவர் பிறந்த இடம். இவர் வந்து சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை, இவர் வந்து மதுரையில் பிறந்து மதுரையிலேயே வளர்ந்தாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்லை, இவர் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் திருவள்ளுவருடைய சொந்த ஊர் எது, இவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, இவர் வாழ்ந்த காலகட்டம் எது அப்படின்னு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுற விஷயம் தான். எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. திருவள்ளுவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே யாருக்குமே தெரியாது. இல்லையே, திருவள்ளுவருடைய உருவம் தான் நாங்கள் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறமே, அவர் வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல கையில் ஓலைச்சுவடி எழுதுகோளோட இருப்பார்ல, அதான திருவள்ளுவர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவுமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு ஓவியர் வரைந்த ஓவியம் தான் அது. ஸோ திருவள்ளுவர் வந்து இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அவருக்கான உருவத்தை ஒரு ஓவியர் தான் கொடுத்துருக்காரு. திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி 19ஆம் நூற்றாண்டுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1950லிருந்து அதற்கான முயற்சியில் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஈடுபடுறாரு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கினதே வந்து அவர் தான். ஸோ அவரோட சேர்ந்து ராமச்செல்வன் அப்படிங்கிற அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேணுகோபால் சர்மா அப்படிங்கிற ஒரு ஓவியரை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம வந்து திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், அவர் வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கணும், அவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன், இவங்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜினேஷன் எல்லாத்தையும் அந்த ஓவியர் கிட்ட சொல்றாங்க. ஸோ ஒரு வழியா ஓவியர் வேணுகோபால் சர்மா அவர்களும் அவரோட ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சிட்டாரு. அதாவது திருவள்ளுவரை வந்து வரைஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அவர் வந்து ஒரு வீட்டில் வைக்கிறாரு. அதை வந்து பெருந்தலைவர்களான காமராஜர், அண்ணாதுரை, கருணாநிதி, நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த மாதிரி முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே ஓவியத்தை பார்த்துட்டு இவரை பயங்கரமா பாராட்டினாங்களாம். ஸோ திருவள்ளுவருடைய உருவத்தை 1960வது வருஷத்துல லான்ச் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு திருவள்ளுவருக்கான ஒரு போஸ்டல் ஸ்டாம்பை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 1964வது வருஷம் மார்ச் 23ஆம் தேதி நம்ம தமிழக சட்டசபையில அப்போதைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசைன் அவர்கள் திருவள்ளுவர் அவருடைய உருவத்தை வந்து சட்டசபையில திறந்து வைக்கிறாரு. ஸோ அதே அன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் இந்த ஓவியத்தை வரைஞ்ச வேணுகோபால் சர்மாவுக்கு வந்து பொன்னாடை போர்த்தி அவருக்கு விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஓவிய பெருந்தகை அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்படிதான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் திருவள்ளுவர் அவர்களுக்கு உருவம் கொடுத்திருக்காங்க. நம்பர் 2, திருக்குறள் அப்படின்னு பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளுவர் வந்து குறளிகள் இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவர் இயற்றிய இந்த நூலுக்கு வந்து குறளி அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சாங்களாம். அதுக்கப்புறமா மரியாதையுடைய அடையாளமா நம்ம வந்து திருன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த குறளி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி திரு சேர்த்து கடைசியில பின்னால அது வந்து திருக்குறள் அப்படின்னு மாறினதா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. திருக்குறள் ஃபுல்லாமே திருவள்ளுவர் வந்து அவருடைய சொந்த அனுபவங்கள், வாழ்க்கையை பற்றிய அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல்கள், வாழ்க்கையை பற்றின அவருடைய எண்ணங்கள், அவர் சேகரித்து வச்ச குறிப்புகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் திருக்குறள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்பர் 3, இவர் வாழ்ந்த காலகட்டம். கடைச்சங்க காலமான கிமு 300க்கும் கிபி 250க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் திருவள்ளுவர் வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த டைமில் மதுரையை வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னர் தான் மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் கடைச்சங்கத்தில் திருவள்ளுவர்
திருவள்ளுவர் இவருடைய திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எப்படி திறமைசாலிகளை வந்து கவிழ்க்கணும், அவங்கள வந்து மேலே போக விடக்கூடாது, அவங்கள வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சிகள் நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குதோ அப்போது அந்த கடைச்சங்க காலத்திலையும் அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ திருவள்ளுவரை வந்து திருக்குறள் அரங்கேற்றம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடந்துச்சான். அப்போது ஔவையார் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ ஔவையார் தான் வந்து நம்ம திருவள்ளுவருக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணாங்களாம். ஸோ கடைச்சங்கத்தில் திருவள்ளுவர் திருக்குறள் அரங்கேற்றம் பண்ணதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மிகப்பெரிய பில்லராக இருந்தது ஔவையார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவர் அரங்கேற்றம் பண்ண திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக இருக்குது. ஸோ 133 அதிகாரங்கள் மொத்தமாக இருக்குது. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் 10 குறள்கள் விதமாக 1330 குறள் இருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் திருக்குறள் வந்து 1330 திருக்குறள் மட்டும் திருவள்ளுவர் எழுதலை, அவர் எழுதின குறள் அதிகம், அதாவது இதை விட அவர் அதிகமான குறள்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அப்போ கடைச்சங்க காலத்தில் புலவர்களுக்குள்ளே நடந்த மோதல்னாலையும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள்னால பல நூல்கள் தீக்கரையாக்கப்பட்டுருச்சு. ஸோ எல்லோரும் வேணே வந்து அந்த சுவடிகள் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் மிஞ்சினது தான் இந்த 1330 குறள் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. நம்பர் 4, ஜாதி மத எதிர்ப்பு. திருவள்ளுவர் வந்து இந்த ஜாதி மதங்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அவர் வந்து எந்த சமயத்தையோ இல்லாட்டி அவர் எந்த மதத்தையோ சார்ந்தவர் அல்ல. ஜாதி மத எதிர்ப்பை பற்றி அவர் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இது பிடிக்காதனால தான் அப்போ இருந்த புலவர்கள் நிறைய பேர் வந்து திருவள்ளுவரை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அழிச்சிருக்காங்க. அதுவும் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. நம்பர் 5, சமூக சிந்தனையாளர். இவர் எந்த மதத்தையும் சேராமல் ஒரு சமூக சிந்தனையாளராக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான சான்று அவருடைய குறள்களிலேயே நிறைய நம்ம பார்க்க முடியும். ஸோ சமூக சிந்தனையாளர்கள் நிராகரிக்கப்படுவது, சமூக சிந்தனையாளர்கள் புறக்கணிக்கப்படுவது இப்போ மட்டும் கிடையாது, அப்போவே அதாவது திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டமான சங்க காலத்திலேயே அது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவருடைய ஒரு லைஃபே பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பிற நூல்கள். திருவள்ளுவர் திருக்குறளையும் தாண்டி இன்னும் ஒரு சில நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஞான வெட்டியான், பஞ்சரத்தினம், ரத்தின சிந்தாமணி, கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில நூல்கள் திருவள்ளுவர் திருக்குறளையும் தாண்டி எழுதியிருக்காரு. ஸோ திருக்குறள் மூலமாக அழியா புகழ்பெற்ற திருவள்ளுவரை கௌரவிக்கிற விதமாக கன்னியாகுமரியில் முக்கடல் கலக்கும் இடத்துல முப்பால் தந்த வள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் சிலை இருக்குது. திருவள்ளுவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், எக்கச்சக்கமான சோதனைகளை தாண்டி திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. இவருக்கு முன்னாடி வாழ்ந்த புலவர்களை பற்றின குறிப்புகள் எல்லாமே இங்கே இருக்கும்போது திருவள்ளுவரை பற்றின குறிப்புகள் மட்டும் எதுவுமே கிடையாது. அவர் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க. ஆனால் அழிச்சு என்ன பண்ணுறது, அவர் தான் திருக்குறள் மூலமாக உலகம் முழுக்க புகழடைஞ்சிட்டாரே. ஸோ திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் போதும், நமக்கான அங்கீகாரம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளே திருவள்ளுவர் அவர்கள் தான். எதுக்குமே யாருக்கும் பயப்படாமல் நம்ம திறமை மேலே நம்பிக்கை வச்சு நம்மளோட வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான அங்கீகாரம், பேர், புகழ் இது எல்லாமே ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் நம்மளை தேடி வரும். நான் ரம்யா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.